இந்த தேங்காயும் அந்த மிளகும் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஆயிலும் அதிகமாக இல்லை. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக கவனமாக இருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். வெல்கம் பேக் டு ஆஜிஸ் கிச்சன். ஆஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி மார்னிங் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ரெண்டு மணி நேரம் ஏன் ஊற வச்சுருக்கேன்னா, இதை நான் மிக்சிலாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். வாங்க தண்ணி வடிச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச உளுந்த மிக்சியில் போட்டு நல்லா மையா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து மாவை இந்த மாதிரி நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, அதை கழுவி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு ரெண்டு, என்ன சொல்கிறது, ரெண்டு இது மாதிரி ரெண்டு இது பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் என்னன்னாக்கா, ஒரு கால் மூடி தேங்காய், இதை வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதில். அடுத்தது ஃப்ளேவருக்கு பெருங்காயத்தூள், இதையும் அரை டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு இருக்கலாம். இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ மைதா மாவோ எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை, எதுவும் ஆட் பண்ணலை, ஒன்லி உளுந்து தான், உளுந்து மற்ற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் சூடாயிருச்சு, சின்ன சின்ன போண்டாவை போட்டு ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சைடு வந்துடுச்சு, இப்போ அடுத்த சைடு பரட்டி இதே மாதிரி வேக விட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும், இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உளுந்த பருப்பு போண்டா மினி போண்டா இது மாதிரி செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சாப்பிடும் போது இடையில நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கு, அந்த தேங்காய் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வரேன், இந்த தேங்காய் இருக்குது, இது நல்லா சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் ஆஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.